வணக்கம். தினவி செய்திகள். நெல்லை அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் கேஆர்பி பிரபாகரனை ஆதரித்து நாம் தமிழர் சீமான் தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்தினார். வெறும் 1500 ரூபாய்க்கு மேல் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிப்பவனை கூட நாம் பேசினோம் என்றால் சற்றாரக் குறையாக இந்த நாடு வளர்கிறது என்று சொல்கிறார்கள். கேட்டால் மன்மோகன் சிங் சொல்கின்றார், விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள். கொடுத்து இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 62 ரூபாய். ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி விட்டது என்றால் அந்த நாட்டினுடைய நாணயம், அதனுடைய வாங்கும் சக்தி ஏன் இந்த அளவுக்கு சர்வதேச நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கடந்த ஆண்டில் எந்த விலை இருந்ததோ அதை விட 10 விழுக்காடு இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது. எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்திய பெருநாட்டை ஆளப்போவது யார் என்கிறதை தீர்மானிக்கிற தேர்தல். 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி, அதை தூக்கி எறிய மக்கள் முடிவெடுத்து விட்டார். காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதாவா? இல்லை. இந்த நாட்டை இதுவரை ஆண்ட பிரதமர்களில் மிகச்சரியான, மிக நேர்மையான பிரதமர் ஒருவர் உண்டென்றால் அது ஐயா விபி சிங் அவர்கள் தான். அவர் இந்த இரண்டு கட்சியிலும் இருந்து ஆளல. போட்டு போட்டு எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. உங்க ஆட்சியில 24 மணி நேரத்துக்கு 28 மணி நேரம் மின்சாரம் கொடுத்தீங்களா என்ன? அப்பவும் இதேதான் இருந்தது, அப்பவும் இதேதான் இருந்தது. எனக்கு மிகுந்த வருத்தத்தை கட்சி தலைவர் கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. நான் கூட கோபத்தில் கேட்டேன், அப்ப குடுக்கும்போது குப்பரடிச்சா வறுத்து கிடந்தீங்க. அதுக்கு எனக்கு ஒரு வழக்கை போட்டுவிட்டேன். என் மேல ஒரு வழக்கு திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது கோபத்தில், கச்சத்தீவை மீட்க போராடுவோம் போராடுவோம், இந்த தேர்தல் எப்படி தெரியுமா தீவிரமா போராடுவோம். அப்ப இவ்வளவு நாளே போராடல, அப்ப இவ்வளவு நாள் சுமாரா போராடிட்டு இருந்தீங்களா, இப்ப தீவிரமா போராட போறீங்களா? இங்க என்னடா உனக்கு வேலை என்று இன்றைய பாரதிய ஜனதா கேட்டது உண்டா? ஐயா ராமகோபாலன் கேட்டது உண்டா? இல்லை. ராஜபக்சே வருவார், அவர் வழிபடுவார், அவரை எவரும் தடுக்க கூடாது என்று சொன்னார்கள் அன்பு மக்களே. இந்த ரெண்டு கட்சிகளையும் எவனவன் என் விடுதலைக்கு எதிராக பேசுகிறானோ, சிந்திக்கிறானோ, எழுதுகிறானோ அவனுக்கு என் தாய் நிலத்தில் வேலை இல்லை. கிளம்பு. எதுக்கு நீ என்ன செஞ்ச? நீ இந்த நிலையில் தான் உங்கள் பிள்ளைகளை இந்த இரண்டு பெரும் கட்சிகளை வீழ்த்தணும். அதுக்கு வலிமையான கைதி எது? திமுகவா? அதன் சின்னமான உதயசூரியனா? இல்ல. என் இனம் பதறி துடித்து கதறி துடித்து சாகிற போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்ட பச்சை துரோகத்தை செய்த கட்சியும் ஆட்சியும் திமுகவுடையது. அதை ஆதரித்து வெள்ள வைப்பது மான தமிழ் பிள்ளைகளுக்கு அழகல்ல. விழுந்த திமுக இனி எழுந்தது என்று தமிழன் வரலாற்றில் வரவே கூடாது. ஏன் விழுந்தோம் என்று எண்ணி எண்ணி துடிக்கணும். ஏன் விழுந்தோம்? தமிழின மக்களுக்கு, நம்மை வாழ வைத்து ஆள வைத்து அழகு பார்த்த அன்னை தமிழ் சமூக மக்களுக்கு துரோகம் செய்தோம், தூக்கி எரிந்தார்கள் என்ற வரலாற்று பதிவு வரணும். அந்த படிப்பினை எவனவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக சிந்திக்கிறானோ அவன் ஒவ்வொருவனுக்கும் வரணும். அறிவில் சிறந்த எனது அன்பு மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற இளைய புரட்சியாளர்களே, தூய அரசியலை, நேர்மையான அரசியலை விரும்புகிற எனது மக்களே, நல்லகனு நடுத்தறிவில் தெரிவார், விஜயகாந்த் 7 வருஷத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார், 10வது ஆண்டு இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்றால் தூய அரசியல் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஈடு இணையற்ற இன எழுச்சி இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ ஏமாற்ற முடியாது, ஒழிக்கணும். எல்லா எதிரிகளையும் ஒரு சேர அடிக்க இருக்கிற ஒரே வலிமையான சின்னம், ஒரே ஆயுதம், ஒரே கருவி இரட்ட இலை. அதை விட்டால் வேறு வழி இல்லை. அந்த நிலையில் தான் இந்த முடிவை எடுத்தோம். என் அன்பு மக்களே, எங்கள் ஐயா நீதி அரசர் சதாசிவம் ஒரு கையிலும் இந்த மண்ணின் ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கையிலும் தான் இருக்கிறது.
வலிமை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை மனதில் வைத்து தமிழீழத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் மலர, தனி தமிழீழ சோசலிச குடியரசு அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று வலிமையான தீர்மானத்தை நிறைவேற்றிய இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை மாற்றம் கொண்டு வராது. நமது இன மக்களுக்கு ஒரு விடி வராது. எனவே சீமான், இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை மாற்றப் போராடுகிறேன். இல்லை என்றால் இந்த அரசை நாம் மாற்றுவோம். நிச்சயமாக நமது மக்களுக்கு ஒரு விடுவை பெறுவோம் என்று என்னிடத்திலே அவர்கள் தந்த உறுதியை நம்பி நிற்கிறேன். அன்பு மக்களே, இந்த முறை இத்தனை எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்த வழி பெற்ற சின்னம் இரட்டை இலை. இதற்கு வாக்கு செலுத்தி இந்த மண்ணில் எவர் தோற்றாலும் பிரபாகரன் என்ற பெயர் தோற்க கூடாது என்பதற்காக அந்த பிரபாகரனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இந்த எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு சேர வீழ்த்துங்கள். இது உங்கள் அன்பு பிள்ளை சீமானின் அன்பான வேண்டுகோளே. அன்பு மக்களே,